அன்புக்குரியவர்களே, தற்கொலையை தடுக்கும் இறை வார்த்தை என்னும் விவிலிய தொடரில் இன்று விவிலியத்தில் தற்கொலை செய்து கொண்ட முதல் மனிதர் அபிமலேக்கு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விவிலியத்திலே 6 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களின் முதலாம் அவர் நீதி தலைவர்களின் நூலில் வருகின்ற அபிமலேக். அபிமலேக்கை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி தலைவர்கள் 9:56 இறைவாக சொல்கிறது, அபிமலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக தீச்செயல் செய்தார். ஆகவே அவருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை, அவர் தன்னையே கொன்று தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். எப்படி என்றால், அபிமலேக்கு தெபேசு என்கிற நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றிய பொழுது ஒரு பெண் அவரை தாக்க வருகிறாள். நீதி தலைவர்கள் 9:53 இறைமொழியில் வாசிக்கின்றோம், ஒரு பெண் ஓர் அரைக்கும் கல்லை அபிமலேக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தார். அது ஒரு பெண் தன்னை கொன்று விடுகிறாள் என்கிற ஒரு அவமானத்தை அபிமலேக்கால் தாங்க முடியவில்லை. எனவே அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளரை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவை குத்தவே அவனும் அடைந்தான். ஆகவே ஒரு பெண்ணால் நான் அவமானம் அடைந்து விட்டேன் என்ற அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டான் அபிமலேக்கு என்று நீதி தலைவர்களில் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவமானம் என்பது ஒரு உணர்வு. அந்த எதிர்மறை உணர்வை தாங்காமல் இன்று பலரும் தற்கொலை செய்கின்றார்கள். தேர்வில் தோல்வி அடைபவர்கள், அதிக மதிப்பெண்கள் பெற இயலாதவர்கள், நேர்காணலில் தோல்வி அடைபவர்கள் அவமான உணர்வினால் தற்கொலை செய்கின்றார்கள். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தற்கொலை செய்ய வேண்டிய தேவையில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வை ஏற்று நாம் வாழ வேண்டும். அவமான உணர்வு வரும் பொழுதெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டிய எண்ணம் ஒன்று இருக்கிறது, கடவுள் நம் அவமான உணர்வை எடுத்து விடுவார். பிலிப்பியர் கடிதத் திருமடல் 4:6 பவுலுடைய சொல்கிறார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்களை பாதுகாக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவமான உணர்வு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் கவலைப்படாமல், அதை பற்றி மன அழுத்தம் கொள்ளாமல் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் உலகெல்லாம் கடந்த இறை அமைதியை நமக்கு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அமைதி உரித்தாக.